இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. 5 ஆண்டுகள் பொருளாதாரம் வாணிப ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை சீனாவும் மலேசியாவும் இன்று புதுப்பித்துக் கொண்டன. அதே சமயத்தில் இவ்விரண்டு நாடுகளுக்கும் இடையில் விசா இல்லாத சுற்றுலா ஏற்பாடுகளை மறு ஆய்வு செய்யவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மலேசியா சீனா இடையிலான 50 ஆண்டுகள் ராஜதந்திர உறவுகள் மலர்ந்த நாளை கொண்டாடும் நோக்கத்தில் மலேசியாவுக்கு வருகை புரிந்திருக்கும் சீன பிரதமர் லீ கியாங் இந்த உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார். மலேசியாவுக்கு 3 நாள் அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டு லீ தம்முடைய பேராளர் குழுவுடன் நேற்று இரவு 8:40 மணிக்கு கோலாலம்பூர் வந்தடைந்தார். புத்ராஜயாவில் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை அவர் இன்று சந்தித்து பேசினார். அப்போது லீ அன்வார் முன்னிலையில் சில இருவழி ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன. இவற்றில் மலேசியாவிலிருந்து சீனாவுக்கு டுரியான் பழங்களை ஏற்றுமதி செய்வதும் அடங்கும். பர்சத்து கட்சியிலிருந்து முகமது அசிசி அபு நயீம் கடந்த June 13 விலக்கப்பட்டதை தொடர்ந்து அவரின் நெங்கிரி சட்டமன்ற தொகுதி காலியானதாக கிளாந்தான் மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ முகமது அமர்னிக் அப்துல்லா இன்று அறிவித்தார். இடைத்தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்யும். இந்த தொகுதி காலியாகிவிட்டது என்று அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்களுக்குள்ளாக இடைத்தேர்தல் நடத்தப்படும் ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கும். முகமது அசிசி குவாமுசாங் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் ஆவார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து முகமது அசிசி பிர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நெங்கிரி சட்டமன்ற தொகுதி காலியானதாக கிளாந்தான் மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ முகமது அமர்னிக் அப்துல்லா அறிவித்திருப்பதானது பிர்சத்து கட்சி அண்மையில் அதன் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்தது சட்டப்பூர்வமானது என்பதை நிரூபிக்கிறது என்று பிர்சத்து கட்சியின் தேசிய தலைவர் டான்ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறினார். கிளாந்தான் மாநில அரசியலமைப்பு சட்டத்திற்கேற்ப சபாநாயகர் இம்முடிவை அறிவித்திருக்கிறார். ஒருவர் கட்சி உறுப்பினர் அந்தஸ்தை இழக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர் அவரது தொகுதியை காலி செய்வதற்கு கிளாந்தான் மாநில அரசியலமைப்பு சட்டம் வழிவகுக்கிறது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள கட்சி தாவல் தடுப்பு சட்டத்திற்கு உட்பட்ட விதிமுறைகள் இந்த முடிவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று இங்கு வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் முன்னாள் பிரதமருமான முஹிடீன் தெரிவித்தார். இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுமாயின் பர்சத்து கட்சியும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியும் அதனை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் உள்ளன என்று அவர் சொன்னார். ஜொகூரில் உள்ள உலுத்திராம் போலீஸ் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்திய சந்தேக பேர் வழியின் குடும்ப உறுப்பினர்கள் 5 மீது ஜொகூர்பாருவில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. பயங்கரவாத செயலை தூண்டிவிட்ட குற்றச்சாட்டை இந்த 5 எதிர்நோக்கியுள்ளனர். IS எனப்படும் இஸ்லாமிய நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற பயங்கரவாத கும்பலை சித்தாந்தங்களை பரப்பியது மேலும் பயங்கரவாத செயலை நடத்திடுவதற்கு தூண்டுதலாக இருந்தது உட்பட 9 குற்றச்சாட்டுகளை இவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். 62 ரடின் இம்ரான் ரடின் முகமது யாசின், 59 சிங்கப்பூர் மனைவி ரோஸ்னா ஜந்தான், 3 34 ரடின் ரோமியுல்லா, 23 ஃபர்ஹா சொப்ரினா, 19 மரியா ஆகியோரே குற்றம் சாட்டப்பட்ட அந்த 5 ஆவர். இவர்கள் அனைவரையும் போலீஸ் சிறப்பு பிரிவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். நம்பிக்கை மோசடி வழக்கு விசாரணையை நஜிப்பும் இர்வானும் மேலும் தாமதப்படுத்தக் கூடாது என்று உயர்நீதிமன்றம் நேற்று நினைவுறுத்தியது. இந்த விசாரணையில் இனியும் காலதாமதம் கூடாது என்று நீதிபதி டத்தோ முகமது ஜமீல் உசேன் எச்சரித்தார். இந்த வழக்கு விசாரணை இன்று தொடங்குவதாக இருந்தது. ஆனால் இவ்வழக்கு விசாரணையில் சம்பந்தப்பட்ட 48 ரகசிய காப்பு சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த ஆவணங்கள் எதிர்த்தரப்புக்கு வழங்கப்பட்டிருப்பதால் பிரசிக்யூஷன் தரப்புக்கு அவகாசம் தேவை என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சைஃபுடீன் அசீம் முசைமி முன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இன்டர்நேஷனல் பெட்ரோலியம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு வழங்கப்பட இருந்த 6.6 பில்லியன் ரிங்கிட்டை நம்பிக்கை மோசடி செய்ததாக முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் ரசாக், கருவுள்ள முன்னாள் தலைமைச் செயலாளர் டான்ஸ்ரீ இர்வான் செரிகார் அப்துல்லா ஆகிய இருவரும் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை July 22 தொடங்கும். முட்டை விலை குறைப்பை வரவேற்ற பயணீட்டாளர்கள் இதர அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் குறைக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டனர்.
ஒரு முட்டையின் விலை 3 காசு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தன்னுடைய வியாபாரத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று வாழை இலை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் 45 வயது பி மீனாட்சி கூறினார். அரிசி, கோழி, காய்கறிகள் போன்றவற்றின் விலைகளில் கணிசமான குறைப்பை செய்தால் மட்டுமே வியாபாரத்தில் ஓரளவு லாபத்தை பார்க்க முடியும் என்று அவர் சொன்னார். அத்தியாவசிய பொருட்களில் விலைகள் குறைக்கப்பட்டால் வியாபாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் மீனாட்சி சுட்டிக்காட்டினார்.